வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. ஸோ இப்போ நம்ம நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ நல்லா பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய குரூப் ஃபோரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும், சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக 30 கரண்ட் அஃபேர்ஸ் தான், ஓகேங்களா. நம்ம வந்து 50 ஒரு மாதத்துக்கு வந்து 50, 100, 150 சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போடலாம், ஓகேங்களா. ஸோ மற்ற ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் போடுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி, ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணி நம்ம போயிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸுடைய ப்ரிடிக்ஷன், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தென் இன்றைக்கி எப்படி கொஸ்டின் கேட்கலாம், நாளைக்கு அடுத்த ஃபியூச்சரில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், சரியா. இந்த ஆங்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம், சரிங்களா. ஸோ ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து 14-15 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரவாகணும், ஓகேவா. ஒரு எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தாகணும், இல்லைங்களா. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு அதிகமான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வேறு ஒரு சப்ஜெக்டில் பாதிக்கும். அப்போ உங்களுக்கான நேரத்தை வந்து குறைச்சி கொடுக்குறது தான் நம்ம பயிற்சி மையத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம், ரைட்டா. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ, ஓகேவா, பிப்ரவரி 2024 நடப்பு நிகழ்வுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சஜஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஓகேவா. ஸோ ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிக்கணும், எந்த நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக தேவை தான், பட் அதில் இருக்கும் பட்சத்தில் வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா நம்ம டிஎன்பிசி வந்து கொடுக்குறோன்றதுனால தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ எந்த இடத்துலையுமே லேசினஸ் வச்சுக்காதீங்க, ஏன்னா இவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ ஃபேக்டர் படிக்கணுன்ற மாதிரிலாம் எப்பயுமே நினைக்காதீங்க. நீங்கள் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மேலோட்டமாக படித்தா கூட தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டெப்த்தாக படித்தாகணும், ஓகேங்களா. ரைட், ஸ்டார்ட் வித். நம்மளுடைய முதல் திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் விளையாட்டு உபகரண தொகுப்பு, சரிங்களா, திட்டம், ரைட்டா. ஸோ என்ன திட்டத்தின் பேருங்க, கலைஞர் விளையாட்டு உபகரண தொகுப்பு திட்டம், ரைட்டா. சரி, இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டது, யாருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டுங்களா. ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து தொடங்கப்பட்ட டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி 24, 2024 தொடங்கப்பட்டது, ரைட்டா. ஸோ இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பார், ரைட்டுங்களா. ஸோ இந்த திட்டத்திலே பாருங்க விளக்கம் இருக்கும், விளையாட்டு உபகரண தொகுப்பு திட்டம், ரைட்டா. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புறங்களில், ஓகேங்களா, ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு ஒரு 30 ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ஒரு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கும், பாலு, பேட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸு, இந்த மாதிரி வந்து எல்லா விளையாட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு 30 ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேக்கேஜாக கொடுக்க போகிறாங்க, சரி. அதற்கான திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் விளையாட்டு உபகரண தொகுப்பு திட்டம், சரிங்களா. சரி, இதை வந்து எங்கே தொடங்கினாங்க, எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் கட்டாயம் வந்து தொடங்கப்பட்ட இடம் எதனா இருக்குது அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்டா. இது வந்து தொடங்கப்பட்டது வந்து மதுரை யாதவர் கல்லூரி, மதுரை யாதவர் கல்லூரி, இந்த மதுரை யாதவர் கல்லூரியில் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, சரிங்களா. ஸோ பெனிஃபிட்ஸ் அதையும் பார்த்துருவோம், 12,000 கிராமங்கள், ரைட்டுங்களா, 12,000 கிராமங்கள், எங்கே 12,000 கிராமங்கள், இன் தமிழ்நாட்டில், சரியா, தமிழ்நாடு
பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துகள், சரிங்களா, ரெண்டு ஒன்று தான். ஸோ உள்ள மாணவர்களுக்கு, மாணவர்களுக்கு 30 விளையாட்டு பொருட்கள், 30 விளையாட்டு பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு, சரியா, இதுதான் வழங்கப்படும். இந்த திட்டத்தினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12,000 கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள மாணவர்களுக்கு 30 விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்படும், ரைட்டா, இதுதாங்க கரண்ட் அஃபேர்ஸ், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டம், சரியா, யார் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். தட் வந்து இந்த திட்டத்தினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போலாமா, அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். செகண்ட் ஒன், சதா டான்ஸ் கியூப், ஓகேவா, சதா டான்ஸ் கியூப். ஸோ இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா, கூட்டு இராணுவ பயிற்சி, ரைட்டுங்களா. நம்ம பல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மிலிட்ரி ஒரு எக்ஸசைஸ்ன்னு பார்க்குறோம்னா, ஸோ அது வந்து பைலேட்டரலா இல்லை மல்டி லேட்டரலா, அதாவது வந்து இரு நாடுகளுக்கிடையே நடப்பதா இல்லை பல நாடுகளுக்கிடையே நடைபெறுவதா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இது வந்து மிலிட்ரி எக்ஸசைஸா இல்லை ஏர் எக்ஸசைஸா இல்லை வந்து நேவல் எக்ஸசைஸா, சரிங்களா, இந்த ஆங்கிளை படிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம், ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இது கூட்டு இராணுவ பயிற்சி, யார் யாருக்கும் இடையே நடந்தது, சரிங்களா. வெரி இம்பார்ட்டன்ட்லி நம்ம இந்தியான்னா மட்டும்தான் நம்ம படிப்போம் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக இந்தியா, ரைட்டா, இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும், ரைட்டுங்களா, இந்தியா மற்றும் சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் கூட்டு இராணுவ பயிற்சி, அதுக்கு பேர் சதா டான்ஸ் கியூ, ரைட்டுங்களா. எங்கே நடைபெற்றுச்சு, அது வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா. நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராஜஸ்தானில், ரைட்டா, ராஜஸ்தான். ஸோ பாருங்கள், சதா டான்ஸ் கியூ கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெற்றது, நடைபெற்ற இடம் ராஜஸ்தான். இது வந்து முதல் எடிஷன், ரைட்டா, முதல் பயிற்சி, இந்த இதில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான்ப்பா, ரைட்டா. ஸோ எங்கே நடந்துச்சு, என்ன டைப்பு, ஓகேவா, அவன் எப்படி டிஎன்பிஎஸ்சியில் க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்றதுக்கு உங்களுக்கு பக்காவாக ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி நம்ம சொல்கிற ஆங்கிளை மட்டும் பாருங்கள், ஓகேவா, டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அது வந்து டிஎன்பிஎஸ்சி கை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கை கொடுக்கும். இதுக்கான எவிடென்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா. சரி, அடுத்ததுப்பா தேர்ட் ஒன், அணுவாதினி, ஓகேவா, அணுவாதினி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு செயலி, ரைட், ஆப், ஒரு ஆப், மொபைல் ஆப், ரைட்டுங்களா. இதை வந்து யார் ஃபவுண்டேஷன், இதை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம், ரைட்டா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அணுவாதினி லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சரியா. சரி, இந்த ஆப்பை வந்து எதற்காக வந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மொழிகளில், ரைட்டுங்களா, பல மொழிகளில் கல்வி சார்ந்த, கல்வி சார்ந்த, ஓகேவா, ஆராய்ச்சி, பல மொழிகளில் கல்வி சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் அதை சார்ந்த பிற பொருட்கள், ஓகேவா, அங்கிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அணுவாதினி ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ தமிழ் மொழி சார்ந்த இப்போ ஒரு 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 பிஹெச்டி ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னு வைங்களேன். ஸோ அந்த பிஹெச்டி ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜில் வந்து மேபி சோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் இந்த நீங்கள் பண்ணுற தீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடியா லாங்குவேஜில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சோர்ஸஸ் இருக்கலாம், அரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதிகமாக சோர்ஸஸ் இருக்கலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம லாங்குவேஜ்லேயே அந்த சோர்ஸஸ் வந்து கெட் பண்ண முடியும், சரியா. ஸோ அந்த சோர்ஸஸை உருவாக்கவும் முடியும், ரைட்டுங்களா. ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஓகேவா, பல மொழிகளில் வந்து அந்த ஆராய்ச்சிகளை, அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா, ஆராய்ச்சி அந்த பொருட்களை வந்து நம்ம பெறுவதற்காக மத்திய அரசாங்கம் தொடங்கிய ஒரு மொபைல் செயலி தான் இந்த அணுவாதினி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, ரைட்டுங்களா. ஸோ இந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவ ஆய்வு பொருட்களை வழங்க செய்வதற்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்து இயங்கும் ஒரு தளம், ஓகேவா. ஸோ செயற்கை நுண்ணறிவுன்னா என்னங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபெண்ட் பண்ண ஒரு ஆப் தான் அணுவாதினி ஆப், ரைட்டா. ஸோ வேறு எதுவும் பெருசாலாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை,
கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் புதிய கல்விக் கொள்கை 2019 இல்லைங்களா. ஸோ 2019 புதிய கல்விக் கொள்கை, இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், நியூ எஜுகேஷனல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்டுங்களா. இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய பரிந்துரை தான் இந்த அனுவாதினி ஆப், சரியா, பரிந்துரை ரெக்கமெண்டேஷன், ரைட்டா. யாருடைய ரெக்கமெண்டேஷன் படி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனுவாதினின்றதை லான்ச் பண்ணாங்கன்னா 2019. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கஸ்தூரி ரங்கன் கல்விக்குழுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ரைட்டுங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிந்துரை தான் அனுவாதினி ஆப், சரியா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாமா. அடுத்தது இன்னொரு ஒரு எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், தேர்ட் ஒன், ரைட்டா. ஸோ நான்காவது ஃபோர்த் ஒன் ஒரு எக்ஸசைஸ் தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் நைட் எக்ஸசைஸ், டெசர்ட் நைட் எக்ஸசைஸ், டெசர்ட் நைட் செய்ய, ஓகேவா. ஸோ இராணுவ பயிற்சி, ஓகேவா. இது ஆக்சுவலாக வந்து டெசர்ட் நைட் அப்படின்றது வந்து ஏர் எக்ஸசைஸ்ப்பா, ஓகேங்களா, ஏர் எக்ஸசைஸ், ஓகேவா. வான்வெளி, வான்வெளி பயிற்சி, டெசர்ட் நைட்ன்றது வான்வெளி பயிற்சி, ஓகேவா. யார் யாருக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்தியா, யுனைட் அரப், ஓகேவா, எமிரேட்ஸ், தட் மீன்ஸ் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மற்றும் ஃப்ரான்ஸ், சரியா. இந்த மூன்று நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ வான்வெளி பயிற்சி தான் வந்து டெசர்ட் நைட், ஓகேவா. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், சரியா, அரபிக்கடல் பகுதியில் இந்த டெசர்ட் நைட் என்ற ஏர் எக்ஸசைஸ் வான்வெளி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது, ரைட்டுங்களா. இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஃப்ரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகள் இந்த போர் பயிற்சியில் பங்கு பெற்றன, ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம மூவ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், பாரத் ரத்னா, பாரத் ரத்னா விருதுகள், பாரத் ரத்னா விருதுகள், சரிங்களா. அதாவது ஒரே ஆண்டில் 5 பேருக்கு பாரத் ரத்னா, ஓகேவா. ஸோ 5 பேர்களுக்கு பாரத் ரத்னா வழங்குவது இதுவே முதல் முறை, ரைட்டுங்களா. 5 பேர்த்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகேவா. இதுக்கு முன்னாடி 1999 4 பேர்த்துக்கு அனௌன்ஸ் பண்ணது தான் அதிகமான நபர்களுக்காக இருந்தது, இப்போ 5 பேர்த்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாரத ரத்னா என்ன, யாருக்கு கொடுப்பாங்க, எந்த இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, தென் வந்து ஃபஸ்ட்டு பாரத ரத்னா யாருக்கு கொடுத்தாங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும். பட் நாம் பார்க்குறது கரண்ட் அஃபேர்ஸ், சரியா. இந்த ஆண்டில் இந்த 5 பேர் யார், ஓகேவா, அந்த 5 பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதுவே போதுமானது, ரைட்டுங்களா. கூடுதலாக வேணும்னா அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம ஆக்சுவலாக சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ரைட்டா. சரி, இந்த 5 பேர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கர்பூரி தாக்கூர், ரைட்டா, கர்பூரி தாக்கூர். இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், 2 முறை சிஎம்மாக இருந்தவர், ஓகேங்களா, கர்பூரி தாக்கூர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிவி நரசிம்ம ராவ், ஓகேவா. ஸோ யூனோ வெரி வெல், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார மாற்றங்கள், சரிங்களா, எல்பிஜி கொண்டு வரும் பொழுது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருங்க, காங்கிரஸ் மேன் பிவி நரசிம்மராவ். கூடுதல் தகவல், தென்னிந்தியாவிலிருந்து போ பிரைம் மினிஸ்டரான ஃபர்ஸ்ட் முதல் மனிதர் வந்து பிவி நரசிம்மராவ், ரைடா. சரி, அடுத்தது சரண் சிங், நெக்ஸ்ட்டு சரண் சிங். இவரும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இந்திய பிரதமர் தான், ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்கே அத்வானி, சரியா, யார் எல்கே அத்வானி, பிஜேபி பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், ரைட்டுங்களா, ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பாஜகனுடைய மூன்று ஆரம்பகால தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பாங்க, வாஜ்பாய் அவர்கள், அவருக்கும் பாரத ரத்னா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் முரளி மனோகர் ஜோஷின்னு சொல்லிட்டு, தென் மூன்றாவது எல்கே அத்வானி. இவங்க 3 பேரும் பிஜேபியினுடைய ஆரம்பகட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1999 to 2004 காலகட்டத்தில், ஸோ உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இவர் பதவி வகிச்சிருக்காரு, எல்கே அத்வானி, ஓகேவா. மிக மூத்த ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லலாம், ஓகேவா. இவர் வந்து பிறந்தது என்னவோ பிரிட்டிஷ் இந்தியாவில் டியூரிங் தட் டைம், அப்போ வந்து லாகூர்,
ஓகே. ஆக்சுவலாக வந்து லால் கிஷன் அத்வானின்னு சொல்லிட்டு தான் பேர், லாகூர் கிஷன் அத்வானின் தான் பேர். ஸோ இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க, சரியா? தென் லாஸ்ட் ஒன், எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன், இவரை பற்றிய அறிமுகம் உலகத்திற்கே தேவையில்லை, ஓகேவா? ஸோ நம்மளுக்கெல்லாம் வந்து இவரை பற்றி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அதில் ஒரு நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டுனே நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ எம்எஸ் சுவாமிநாதன், ரைட்டுங்களா? ஸோ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பாரத ரத்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தம் அஞ்சு பேர், கர்பூரி தாக்கூர், பி வி நரசிம்மராவ், சரண் சிங், எல் கே அத்வானி, தென் எம்எஸ் சுவாமிநாதன், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் சிக்ஸ்த் ஒன், ஆறாவது கரண்ட் அஃபேர்ஸ், குடியரசு தின விழா அணிவகுப்பு, ஓகேவா? குடியரசு தின விழா அணிவகுப்பு 2024, ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம அந்த அலங்கார ஊர்த்திகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆங்கிளில் தான் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். மற்றபடி கம்ப்ளீட்டாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் வேணும், இந்த வருஷம் வந்து இந்த 2024 பேரடில் என்னெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பின்னாடி நம்ம பேசுவோம், ஓகேவா? இப்போதைக்கு இங்கே என்ன வேணுமோ அதை மட்டும் பார்ப்போம், ரைட்டா? சரி, இப்போ இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் அலங்கார ஊர்த்தி, ரைட்டா? அலங்கார ஊர்த்தி, ஓகேவா? ஸோ டபுள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டபுள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அலங்கார ஊர்த்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ஓகேவா, முதல் பரிசு, இதுதான் க்வெஸ்சன் கேட்பாங்கப்பா, ரைட்டுங்களா? முதல் பரிசு யார் வென்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஓகேவா, அவங்களுடைய டபுள்யூ, ஓகேவா? ஸோ கலாச்சாரம், ஓகேவா, மற்றும் பண்பாட்டுத்துறை, அவங்களுடைய டபுள்யூ தான், அலங்கார ஊர்த்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தை அடிச்சது. ஸோ அதுக்கு வந்து என்ன பேருன்றதை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? பாரத், பாரத் மதர் ஆஃப் டெமோக்ரஸி, மதர் ஆஃப் டெமோக்ரஸி, பாரத் மதர் ஆஃப் டெமோக்ரஸி. இது யாருதுங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருடைய பாரத் மதர் ஆஃப் டெமோக்ரஸிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய டபுள்யூ பார்ட்டிசிபேட் பண்ணிச்சா அப்படின்னா எஸ் நம்மளுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. இப்போ போன வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செலெக்ஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய டபுள்யூ அவங்க செலக்ட் பண்ணலை, பட் இந்த வருஷம் செலக்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? ஸோ நம்ம டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கார ஊர்த்தி, தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்த்தி, தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்த்தி மூன்றாம் பரிசை வென்றது, ஓகேவா? மூன்றாம் பரிசை வென்றது. நாம் என்ன வந்து காட்சிப்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடவோலை முறை, குடவோலை முறை. இது என்னங்க குடவோலை முறை? ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்தில், ஓகேவா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சோழர்களின் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இல்லைங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கான ஒரு முறை தான் வந்து குடவோலை முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குடவோலை முறை தான் நம்ம காட்சிப்படுத்திட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பரிசை வந்து அவங்க கொடுத்தாங்க, சரியா? ரைட்டு, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணலாம்பா. செவன்த் ஒன், அடுத்த ஃபேக்ட், 2024 ஒலிம்பிக், 2024 ஒலிம்பிக், சரியா? என்ன கரண்ட் அஃபேர்ஸ் தேவையோ அதை தான் பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ ஒலிம்பிக்கோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை, ஓகேவா? இங்கே பிப்ரவரி மாதம் 2024 ஒலிம்பிக் ரிலேட் பண்ணி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம், சரியா? ஏன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேவா, நம்ம ரொம்ப டெப்த்தாக போயிட்டு படிக்கிறதுக்கெல்லாம் எங்கள் நேரம் இல்லை ராஜா. ஏன்னா வந்து கேட்கக்கூடிய மினிமமான ஏரியாவுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோதான் ஒதுக்கி ஆகணும், ரைட்டா? சரி, பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்கிப் பண்ணியெல்லாம் கொடுக்கல, ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காஞ்சி எக்ஸலண்ட்டுடைய ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக போனதா நம்ம வரலாறே இல்லை, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாருங்கள், ஓகேவா? சரிப்பா, என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்க போகுதுப்பா? 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்க போகுது, ரைட்டா? ஸோ ஃப்ரான்ஸ் பாரிஸில் வந்து நடக்க போகுது, ஓகேவா? இந்த பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் ஜோதியை, ஒலிம்பிக் ஜோதி, ஓகேவா, ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லக்கூடியவர், ரைட்டுங்களா? ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம்.
அபினவ் பிந்த்ரே. அபினவ் பிந்த்ரே பிந்த்ரா அபினவ் பிந்த்ரா ஓகேவா? ஸோ இவர் யாருங்க? துப்பாக்கி சுடும் வீரர். ஓகேவா? துப்பாக்கி சுடும் வீரர், ஸ்பாட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து, ஸ்பாட் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்றது சொல்லியாச்சு. தென் 2008 பெய்ஜிங் ஓகேவா ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடித்தவர். ஓகேவா? ஸோ 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடித்தவர் இவர் தான். ஓகேவா? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் மேன் கோல்டு அடிக்கிறதுன்றது அந்த சாதனையை புரிஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அபினவ் பிந்த்ரே தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்ல போகிறார். ரைட்டுங்களா? சரிங்க, அடுத்த ஃபேக்ட் 8th. ஒரு டேவை பற்றி பார்க்க போகிறோம். February 8. ஓகேவா? February 8 என்ன தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இணைய தினம். சரிங்களா? ஸோ February 8 பாதுகாப்பான இணைய தினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோட பேர். 2024 இதனுடைய கரண்ட் தீம் சரிங்களா, கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வாசிக்கிறேன், ஜஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இன்ஸ்பைரிங் சேஞ்ச், மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ், ஓகே, மேனேஜிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டு நேவிகேட்டிங் சேஞ்ச் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஐ ரிப்பீட், இன்ஸ்பைரிங் சேஞ்ச், மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ், மேனேஜிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்டு நேவிகேட்டிங் சேஞ்ச் ஆன்லைன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து 2024 பாதுகாப்பான இணையதினத்தின் கருப்பொருள், இங்கிலீஷில் தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், இந்திய பெருங்கடல் மாநாடு. இந்திய பெருங்கடல் மாநாடு சரிங்களா, ஒன்றும் இல்லை, இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய பெருங்கடல் மாநாடு. ஓகே, 2024 இந்திய பெருங்கடல் மாநாடு. ரைட்? இது எத்தனாவது சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிஷன் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 7th மாநாடுங்க. ரைட்டா? கொஸ்டின் அதுதான், 7th மாநாடு. அப்போ எப்போருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சின்ஸ் 2016. 2016 ஸ்டார்ட் ஆச்சு. 2016 ஃபஸ்ட்டு மாநாடு வந்து சிங்கப்பூரில் நடந்தது. ஓகேவா? சிங்கப்பூரில் நடைபெற்றது. ரைட்டா? சரி, இப்போ இப்போ எங்கே நடக்குது? ஓகேவா? இப்போது இந்த இயர் கரண்ட் அஃபர்ஸில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பர்த். ஓகேவா? பர்த், பர்த் சிட்டி எங்கே இருக்குது? பர்த் வந்து எங்கே இருக்குப்பா? வெரி ஃபேமஸ் சிட்டி இன் த வேர்ல்ட், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஓகேவா? ஸோ 2024 7th இந்திய பெருங்கடல் மாநாடானது பர்த் நகரில் நடைபெற்றது. ஓகேவா? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பர்த் நகரில் நடைபெற்றது. கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த மாநாடு இந்தியாவில் நடைபெறவில்லை சரிங்களா. லாஸ்ட் இயர் எங்கே சார் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டாக்காவில் நடந்திருக்கும்பா சரியா? ஸோ பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்காவில் நடந்திருக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து பர்த்தில் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியன் பெருங்கடல் மாநாடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? 10th. ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓகேவா? டெஃபினட்டாக இவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ இவர் யாருங்க? கிரிக்கெட்டர். ஓகேவா? கிரிக்கெட் வீரர். கிரிக்கெட் வீரர் அப்படின்னா எந்த ஃபீல்டில்? ரைட்டுங்களா? சுழற்பந்து, சுழற்பந்து வீச்சாளர். ஏன் இவரை பற்றி இப்போ பேசுகிறோம்? வேற என்ன, சும்மா தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? இவ்வளோ வெரிவல், ரவிச்சந்திர அஸ்வின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரை பற்றி இப்போ பேசக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, அதுதான் முக்கியம். ரைட்டுங்களா? அதாவதுங்க, இந்தியன் பந்து வீச்சாளர்களிலேயே 500 விக்கெட்டுகளை கடந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஓகேவா? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே. ரைட்டுங்களா? ஸோ ஐ மே நாட் பி ராங், 619 விக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீழ்த்திருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 500th விக்கெட்டாக வீழ்த்திருக்காரு சரிங்களா? ஸோ 500
டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட்டுகள் ஓகேவா, டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட்டுகள் 500வது டெஸ்ட் கிரிக்கெட் விக்கெட்டுகளை இவர் வீழ்த்திருக்கார் ரைட்டா. இரண்டாவது நபர் ரைட், இரண்டாவது நபர். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா முதல் வந்து அனில் கும்ப்ளே சரிங்களா, அனில் கும்ப்ளே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு கிரிக்கெட்டர் தான். 1990லேருந்து 2008 வரைக்கும் இந்திய அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விளையாடிருக்காரு. ஸோ ஒன்டே மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பல சாதனைகள் புரிஞ்சிருக்கார் ரைட்டுங்களா. அந்த வரிசையில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 500 விக்கெட்டுகளை டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி ஓகேவா, இது ஆக்சுவலாக உலக சாதனை கூட சொல்லலாம். ஏன்னா 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் 10 பேத்துக்கும் கீழே தான் இருக்காங்க ரைட்டுங்களா. அந்த வரிசையில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினும் இணைந்துள்ளார் ஓகேவா. சரிங்க, அடுத்தது மூவ் பண்ணலாம். இந்தியாவில் யாருக்கு அடுத்ததுன்னு கேட்பாங்க ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஸோ அனில் கும்ப்ளேக்கு அடுத்தது இவர் தான் ரைட்டா. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா முரளிதரன், ஷேன் வான் ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே, அஸ்வின் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளில் க்வெஸ்சன் கேட்குறாங்க ரைட்டா. சரி, அடுத்த ஃபேக்ட்டுப்பா 11வது ஃபேக்ட்டு, இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை ஓகேவா, இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எங்கு தொடங்கப்பட்டது. ஏன்னா இந்தியாவின் முதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் எங்கன்னாலும் சரி நம்ம கட்டாயம் படித்து தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தொடங்கியிருக்காங்க சரிங்களா, உத்தரகாண்ட். ஸோ ஒரு நார்த் ஸ்டேட், ஹில்லி ஸ்டேட் ஓகேவா, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவை மூலமாக ஆக்சிடெண்ட் நடந்த இடத்திலிருந்து 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஓகேவா, ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருந்தாலும் அந்த பேஷண்ட்ஸ் வில் பி ப்ரொடெக்டட் ஓகேவா. அவரை கொண்டு போயிட்டு வந்து சேர்ப்பது தான் இந்த ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவையினுடைய நோக்கம் சரிங்களா. ஸோ 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஓகேவா, அவங்கள கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை இவங்க சேஃப்டி பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா. ஸோ அல்டிமேட் கொஸ்டினே எங்கே தொடங்கப்பட்டது அவ்வளோதான் ரைட்டுங்களா. ஸோ அதை தாண்டி தெரிஞ்சுக்கணும்னா 150 கிலோமீட்டர் சரௌண்டிங் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ஃபேக்ட்டுப்பா 12th ஒன், சடல உறுப்பு தானம் ஓகேங்களா. உடல் உறுப்பு தானம்ன்றது தான் அப்படி சொல்கிறாங்க, சடல உறுப்பு தானம் ஓகேவா. இது ஏன் சார் சொல்கிறோம் அப்படின்னு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு சரிங்களா முதல் இடத்தில் உள்ளது, நம்மளுடைய தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது சரிங்களா. சடல உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. ஆக்சுவலாக 2008 சடல உறுப்பு அறுவை சிகிச்சை ஓகேவா ஸ்டார்ட் பண்ண காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முன்னிலையில் தான் இருந்திருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போது சரிங்களா ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 30 சடல உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தானம் பண்ணியிருக்காங்க சரியா. அப்போ ஹையஸ்ட்டாக சடல உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட சரிங்க, ஜனவரி 2024 தான் ஓகேவா. ஸோ இந்த சடல உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஸ்கீம்ங்க 13th ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் சரியா, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ரைட்டா. பார்த்துக்கோங்க, ஹாஃப் அன் அவர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க, ஹாஃப் அன் அவர் கட் ஆயிரும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே சூப்பர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஓகே, லான்ச்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேவா.
இதை லான்ச் பண்ணது யாருப்பா? தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்க, ஒன்றும் இல்லை, அரசாங்கத்தினுடைய சேவைகள் கேவா, அரசாங்கத்தினுடைய பல்வேறு சேவைகள் மக்களுக்கு விரைவாகவும் கேவா நவீனமாகவும் சரிங்களா, ஸோ எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மக்களை போய் சென்று அடையணும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். சரிங்களா, ஸோ இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சரிங்களா நான்காவது வாரம், சரிங்களா நான்காவது வாரம் புதன்கிழமை, ஓகேவா, மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட அளவில் உள்ள உயர் அதிகாரிகள் சரிங்களா ஒரு தாலுக்காவை சூஸ் பண்ணி அந்த தாலுக்காவில் 24 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, காலையில் 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் அவங்களுடைய நேரத்தை செலவிடுவாங்க. சரியா, சரி என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், ரேஷன் ஷாப்ஸ், ஓகேவா, ஸோ பிஹெச், ஓகேவா, ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இங்கெல்லாம் போயிட்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க மக்களுக்கான சேவை ப்ராப்பராக போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், ரைட்டுங்களா. ஸோ நோக்கம் வந்து பல்வேறு சேவைகள், ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சேவைகள், ஓகேவா, மக்களுக்கு விரைவாக சென்றடைதல், விரைவாக சென்று அடைதல், சரியா, எந்த ஒரு தாமதம் இல்லாமல் செய்வதை மேம்படுத்தவும் திட்டத்தை அமலாக்கத்தினை விரிவுபடுத்துவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். சரிங்களா, ஸோ ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது வாரம் சரிங்களா புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 9 மணி 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள், ஓகேவா, அதிகாரிகள் ஏதாவது ஒரு தாலுக்கில் சரிங்களா ஒரு தாலுக்கு சூஸ் பண்ணுவாங்க, அந்த தாலுக்கில் 24 மணி நேரம் ஓகேவா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதற்கான திட்டம் தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், ரைட்டா. சரிப்பா, நெக்ஸ்ட் ஃபேக்ட் போவோம். அடுத்தது 14th, 14th, தமிழ்நாட்டின் 18th வனவிலங்கு, தமிழ்நாட்டின் 18th வனவிலங்கு சரணாலயம், தமிழ்நாட்டின் 18th வனவிலங்கு சரணாலயம். சரிங்களா, ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18th வனவிலங்கு சரணாலயம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு, ஓகேவா. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பர்கூர் வனப்பகுதியில் இந்த திட்டம், இந்த 18th வனவிலங்கு சரணாலயம் அனௌன்ஸ், ஓகேவா, அனௌன்ஸ்டு அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ பர்கூர் வனப்பகுதி என்ன பேர் வச்சுருக்காங்கப்பா? ஸோ ஈரோடுனாவே நம்ம ஐயா பெரியார் வந்துடுவார், ஓகேவா. அப்போ இந்த 18th வனவிலங்கு சரணாலயத்துக்கு என்ன பேருங்க? பெரியார் வனவிலங்கு, பெரியார் வனவிலங்கு சரணாலயம். சரிங்களா, 18th வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா, அதுக்கு பேர் வந்து பெரியார் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சரிப்பா, நெக்ஸ்ட் கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் போவோம். அடுத்தது 15th, 15th, வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், சரியா, தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம், தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம், சரியா. ஸோ இந்த டேட்டா வந்து யூனோ வெரி வெல், ஓகேவா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. சரிங்களா, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்னு போவாங்க. ஏன்னா யூபி, ஓகேவா, ஹரியானா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து நம்மளை பீட் பண்ணுவாங்க, ஓகேவா. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ரேஷியோ எவ்வளோன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த டேட்டா 2017-2018 இந்த வருஷத்துலேருந்து 2021-2022 இடைப்பட்ட செயற்கை விகிதத்தை குறிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது, ரைட்டா. ஸோ தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி செயற்கை விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47%, ஓகேவா. அப்போ நியர்லி 50% ஆஃப் பீப்புள் என்ரோல்டு இன் த ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இது ஆக்சுவலாக கிராஸ்
என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, இப்போ நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோ சார் இருக்கு? தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ்னு சொல்லிட்டோம், நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28.4% ஒன்லி, ஓகேவா? ஸோ தேசிய அளவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் என்பது வெறும் 28.4% தான். ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்க, அது அப்படி டபுளாக இருக்கு, சரி, நியர்லி, ஓகேவா? அப்போ கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட்டா? ஸோ தமிழ்நாடு முன்னிலை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில், ஓகேவா? சரிப்பா, அடுத்த ஃபேக்ட் பார்ப்போம். தமிழகத்தின் ரைட், தமிழ்நாட்டுடைய 2024 பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, ரைட்டா? நிதிநிலை அறிக்கை. சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் மட்டும் தான், ஓகே? பட்ஜெட்டில், பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏரியா, அதில் இம்பார்ட்டண்டான ஏரியா மட்டும் நம்ம பார்க்கலாம். தீம், சரியா? 2024 பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையுடைய கருப்பொருள், கருப்பொருள். ஸோ வாசிக்கிறப்பா, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் சிரமமாலாம் இருக்காது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி செல்லுதல், 2024 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் கருப்பொருள், தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி செல்லுதல், சரிங்களா? சரி, இந்த நிதிநிலை அறிக்கையில் முக்கியமான ஒரு திட்டம், தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம், தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம், சரியா? ஸோ இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பேரே போட்டிருக்காங்களே, வறுமை ஒழிப்பு திட்டம் சொல்லியாச்சு, ரைட்டா? அதாவது 5 லட்சம் குடும்பங்களை சூஸ் பண்ண போகிறாங்க, 5 லட்சம் குடும்பங்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த 5 லட்சம் குடும்பங்களுக்கு, ஓகேவா, நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், நலத்திட்ட உதவிகள், ஓகேவா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது 5 லட்சம் குடும்பங்களை தேர்வு செய்து அந்த 5 லட்சம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் ஆகும், சரியா? சரி, இந்த பட்ஜெட்டில் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழில் பூங்கா, ரைட்டா? ஒரு மிகப்பெரிய தொழில் பூங்கா, தொழில் பூங்கா அல்லது தொழில்நுட்ப பூங்கா, ஓகேவா? லைக் ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஐடி பார்க், ஓகேவா? எவ்வளவு ஏரியா, மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், அப்போ எவ்வளவு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன், ஓகேவா, சதுர 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், ஓகேவா? சதுர அடி, 2 மில்லியன் சதுர அடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக போகுது, ரைட்டுங்களா? எங்கே சார், இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை, சரியா? இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே, மிகப்பெரிய ஒரு ஐடி பார்க்காக வந்து இது ஆக்சுவலாக வந்து உருவெடுக்க போது, ரைட்டா? இடம் கோவை, ரைட்டா? சரி, அடுத்தது இந்த பட்ஜெட்டில் வந்து அடுத்து முக்கியமான இன்னொரு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ரைட்டா? தமிழ் புதல்வன் திட்டம், ரைட்டா? ஸோ இந்த திட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000, சரியா? 1000, ஓகேவா, மாணவர்களுக்கு வழங்கப்படும், மாணவர்களுக்கு. இது பேசிக் ஃபேக்ட், இதை தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் என்றால் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்கப்படும், சரிங்களா? ஸோ அரசு பள்ளி மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்குவிக்கும் நோக்கில், சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, மேல் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் சேர்வதற்கு ஊக்குவிப்பு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இன்னும் வெரிவல் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், சரிங்களா? அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ரைட்டுங்களா? ஸோ உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக மாணவர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி முயற்சிக்கு ஆதரவாக 1000 மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது, ரைட்டுங்களா? ஸோ அரசு பள்ளி மாணவர்கள், ஓகேவா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட், வேறு எதுவும் பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? சரி, மூவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்.
அடுத்த ஃபேக்ட் பார்த்துக்கோ, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட, தட் மீன்ஸ் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட் எல்லாம் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஜிஎஸ்டிபினா ஒன்றும் இல்லை, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, ரைட்டுங்களா? ஸோ மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, ஓகேவா? ஸோ நேஷனல் லெவலில் சொல்லணும்னா ஜிடிபின்னு சொல்லுவோம், ஸ்டேட் லெவல்றதுனால நடுவில் அந்த வேர்டு வந்து ஆட் ஆகுது, ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி கான்ட்ரிபியூஷன் ஓகேவா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9%, ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய ஜிடிபியில், இந்தியாவுடைய ஜிடிபியில் 9% கான்ட்ரிபியூட்டர் யாருங்க? அவர் தமிழ்நாடு, ரைட்டா? 100%ல் கிட்டத்தட்ட 1/10 வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் பை தமிழ்நாடு, ரைட்டுங்களா? சரி, ஜிஎஸ்டிபி தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியானது இந்திய அளவில் 2வது இடம், ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட்டுங்க, பார்த்துக்கோங்க. 2வது இடத்துல இருக்கும், 9% கான்ட்ரிபியூஷன், 2வது இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம். சரி, க்ரோத் எவ்வளோ இருக்குது, ரைட்டா? ஸோ தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வளர்ச்சி, ரைட்டா? ஸோ க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோன்னா 8.19% இருக்குது, ஓகே? 8.19% இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து நேஷ்னல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ தேசிய அளவில் ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே பட்ஜெட்டில் இன்னொரு ஸ்கீம், அதை நம்ம தனியாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 17th 1 17வது மண்ணுயிர் காத்து, மண்ணுயிர் காத்து, மண்ணுயிர் காப்போம் திட்டம், மண்ணுயிர் காத்து, மண்ணுயிர் காப்போம் திட்டம், சரியா? ஸோ இது ஆக்சுவலாக எந்த இந்த திட்டத்தை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் நிதிநிலை, வேளாண் நிதிநிலை அறிக்கை 2024, சரியா? தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போட்டாங்க இல்லைங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டில் தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்னன்றதை நான் சொல்கிறேன், அதாவது மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவும், மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேதியியல், ஓகேவா? ஸோ ஃபெர்டிலைசரை, ஓகேவா, வேதியியல் உரங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்ப்பதற்காகவும், சரிங்களா, இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அது இல்லாமல் மேம்படுத்தப்பட்ட முறையில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை மேம்படுத்தலாம், மண்ணினுடைய வளத்தை காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டுங்களா? மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதும் சமூகத்தின் நல்வாழ்விற்காக நிலையான மற்றும் வேதிப்பொருட்கள் இல்லாத வேளாண் நடைமுறைகளை நோக்கி நகர்வதும் இத்திட்டத்தின் நோக்கமாக உள்ளது, சரிங்களா? ஸோ மண்ணினுடைய வளத்தை பாதுகாக்கணும், ரைட்டுங்களா? வேதியியல் பொருட்கள் இல்லாத ஒரு அக்ரிகல்ச்சரை நோக்கி நம்ம வந்து நடை போடணும் அப்படின்றது தான் இத்திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது 18வது தொல்குடி திட்டம், சரியா? தொல்குடி இதில் இருக்கா? அப்போ ஆயக்குடிகள், தொல்குடிகள் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? பழங்குடியினர்களை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ பழங்குடியினர்களுக்கான நலவாழ்வு திட்டம், ரைட்டா? பழங்குடியினர்களுக்கான திட்டம், சரியா? பழங்குடியர்களுக்கான திட்டம். ஸோ இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கியிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடிகள், சரியா? தொல்குடி திட்டத்துக்கு நம்ம ஒதுக்கியிருக்கிறது 1000 கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக, ரைட்டுங்களா, ஸோ பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தெருவிளக்குகள், தெருவிளக்குகள் போன்றவை ஏற்படுத்தப்படும், சரிங்களா? தொல்குடி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டர் த ஸ்கீம் ட்ரைபல் ஏரியாஸில் சாலை வசதிகள், குடிநீர், தெருவிளக்குகள் மற்றும் வந்து நிரந்தரமான குடியிருப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, சரிங்களா? இதுதான் தொல்குடி திட்டத்தினுடைய நோக்கம், ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்,
19th ஒன் தேசிய முதியோர் மையம், தேசிய முதியோர் மையம், ஓகேவா? ஸோ இந்தியாவிலேயே முதல் மையம், இந்தியாவிலேயே முதல், ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிண்டி, சென்னை கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஓகேவா இந்த மையத்தில் சிறப்பாக கவனிச்சுப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அவங்கள வந்து தனியாக வந்து கேர் பண்ணிக்கிறது, சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மையத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நாட் ஓன்லி இங்கிலீஷ் மெடிசன், ஓகேவா, ஸோ ஆயுஷ், ஓகேவா, ஆயுஷ் மற்றும் சித்தா பிரிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம், தேசிய முதியோர் மையத்தினுடைய நோக்கம் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டமாகும், சரிங்களா? எங்கே தொடங்கினாங்க? ஏன்னா தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கிண்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட் மூவ் பண்ணுவோம். இடைக்கால பட்ஜெட் யாருதுங்க? இந்தியாவுடைய இடைக்கால பட்ஜெட் 2024. ஏன் இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க? ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா சமீபத்தில். அப்போ அடுத்தது எந்த கவர்மெண்ட் அமைக்கிறாங்களோ, கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்கிறாங்களோ, அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு பட்ஜெட்டை போடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி, ஸோ போன பட்ஜெட்டுடைய பீரியட்லேருந்து இந்த பட்ஜெட் பீரியட் வரைக்கும், பிப்ரவரிலேருந்து இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் இப்போது இந்த பட்ஜெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் இருக்கும், சரிங்களா? ஸோ தாக்கல் செஞ்சது யாருங்க? நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும், ரெண்டுங்களா, நம்மளுடைய மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஓகேவா? ஆறு முறை தொடர்ச்சியாக இவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த 6 முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பட்ஜெட் வந்து எதுங்க? பொது பட்ஜெட், ஓகேவா? ஸோ நம்ம வந்து தனியாக நம்ம எக்கனாமிக்ஸில் பட்ஜெட் டாப்பிக்கே போடுவோம். 5 பட்ஜெட் பொது பட்ஜெட்டு, 1 பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடைக்கால பட்ஜெட், ஓகேவா? ஸோ இதில் என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து 2வது நபர், இந்த மாதிரி வந்து 6 பட்ஜெட்டை தொடர்ச்சியாக தாக்கல் செய்யக்கூடிய 2வது நபர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொராஜ் தேசாய் தான் இந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1959 to 1964 வரைக்கும் த சேம் 6 தொடர்ச்சியான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க, ஓகேவா? அதுக்கடுத்தது நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான், ரைட்டா? ஸோ இந்த பட்ஜெட்டுடைய ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த நம்மளுடைய இந்திய பட்ஜெட்டுடைய அவங்க தாக்கல் செஞ்சதில் நிதி பற்றாக்குறை எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1%, ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா 5.1%. ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஆண்டுக்கு, 2025 நிதி பற்றாக்குறை 5.1% இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. அப்போ 2024 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8% நிதி பற்றாக்குறை 2024 5.8%. அப்போ அடுத்து வரக்கூடிய ஆண்டில் வந்து மிகவும் குறைவாக, கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸ் இயர், ஓகேவா, 5.1% தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பெயரளவு ஜிடிபி, தட் மீன்ஸ் இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ நாமினல் ஜிடிபி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 10.5% இருக்கு. நாமினல் ஜிடிபியோட ரேஷியோ வந்து 10.5% இருக்குது, ஓகேங்களா? கண்டிப்பாக க்வெஸ்சன் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் நம்ம ஹைலைட்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, ஓகேவா? ஸோ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 21, ஓகேவா, ஐஎன்எஸ் சந்தாயக்
ரைட்டுங்களா? இது என்னங்க ஐஎன்எஸ், ஐஎன்எஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஷிப்ஸ், யூ நோ வெரி வெல், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு கப்பல், ஆக்சுவலாக என்னங்க ஆய்வு கப்பல், ரைட்டா? இந்த ஆய்வு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய கடற்படையில், இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? ஸோ சந்தாயக் என்பது ஆய்வு கப்பல், இந்திய கப்பற்படையினுடைய ஆய்வு கப்பல் சமீபத்தில் நம்ம இணைச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், அது வாசிக்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பல் கடல்சார் கமா புவி இயற்பியல் கமா தரவுகளை சேகரிக்கவும் பாதுகாப்பு மற்றும் பொது பயன்பாடுகளுக்கு சேவை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது, ரைட்டுங்களா? திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கப்பல் கடல்சார் புவி இயற்பியல் தரவுகளை சேகரிக்கவும் பாதுகாப்பு மற்றும் பொது பயன்பாடுகளுக்கு சேவை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது, ரைட்டுங்களா? சரி, அடுத்த ஃபேக்ட் மூவ் பண்ணுவோம். 22 டிஜிட்டல் மய மாக்கல், டிஜிட்டல் மய மாக்கல், இதில் வந்து இந்தியா சாதனை புரிந்துள்ளது, இந்தியாவின் சாதனை, டிஜிட்டல் மயமாக்கல்ல இந்தியாவின் சாதனை, அதுக்காக தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்குறோம், சரியா? ஸோ இந்தியா, யூ நோ வெரி வெல், டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸில் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து யூஎஸ்ஏ, ஓகேவா? செகண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூ நோ வெரி வெல் சீனா, ஓகேவா? தேர்ட் கண்ட்ரி நம்ம இந்தியா. அப்போ டிஜிட்டலைசேஷன் ப்ராசஸில் எவ்வளவோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளவோ ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் முந்தி நம்ம இப்போ மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்தியா இந்த டிஜிட்டலைசேஷனில் மூன்றாவது இடம் பிடித்துள்ளது, ஓகேவா? ஸோ இதனால இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸுங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு கேட்டால் அமெரிக்கா, ஓகேவா? செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் நம்மளுடைய இந்தியா, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் நம்ம இந்தியாவுக்குள்ள, ஓகேவா, டிஜிட்டலைசேஷனில் இந்தியாவுக்குள்ள, ஓகேவா? ஸோ டாப் த்ரீ ஸ்டேட்ஸ், ஓகே, முதல் மூன்று இடங்களை பிடிச்சுள்ள மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா, செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, சரிங்களா? ஏன் டிஜி போடுறோம்னா இதுவும் கரெக்டாக ஃபஸ்ட் தான் ஆக்சுவலாக, ஏன்னா தெலுங்கானா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாங்க, பட் இனிமேலுக்கு நாங்கள் டிஜின்னு யூஸ் பண்ண போகிறதா வந்து அவங்க தகவல், ஓகேவா? அவங்க ஸ்டேட் சிம்பிளை வந்து மாற்றிருக்காங்க, ரைட்டா? ஸோ கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ள டிஜிட்டலைசைஸ்டு ஸ்டேட்ஸில் டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் தெலுங்கானா, ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மூவ் பண்ணுவோம். அடுத்தது 22, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சரிப்பா, 23rd கரண்ட் அஃபேர்ஸ், 23, பாப்ஸ் இந்து கோயில், பாப்ஸ் இந்து கோவில், சரி, இந்த கோயில் வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் கட்டியிருக்காங்க, சரியா? சரி, இந்த எதுக்காக இது கரண்டாக பேசுனா, இதுதான் முதல் ஹிந்து மந்திர், ஓகே, அவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹிந்து மந்திர் கோயில் தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, ஓகேவா? ஐக்கிய அரபு அமீரகம், ஓகேவா, கட்டியிருக்கக்கூடிய முதல் இந்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்ஸ் இந்து கோயில், எங்கன்னா துபாய், சரிங்களா? அதை தான் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா? இன்னொரு கூடுதல் தகவல், நம்ம ஹிஸ்ட்ரியில் படிப்போம், சரிங்களா, கட்டிடக்கலைகள் வந்து இந்திய கட்டிடக்கலைகளை மூன்றாக பிரிப்போம், ரைட்டா? நகரா கட்டிடக்கலை, வெஸ்ரா கட்டிடக்கலை மற்றும் திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் ரீஜன் ஃபுல்லாகவே திராவிட கட்டிடக்கலை தான், இல்லைங்களா? சரி, இந்த பாப்ஸ் இந்து கோயில் வந்து எந்த கட்டிடக்கலை வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது, அதுவும் கூடுதல் தகவல் தான், நகரா கட்டிடக்கலை, நகரா கட்டிடக்கலை வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது, இதுவும் குவெஸ்டின் தான், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம், 24, செனாப் பிரிட்ஜ்,
ஓகேவா, செனாப் பிரிட்ஜ், செனாப் பாலம், ஓகேவா. ஸோ செனாப்ன்றது என்னங்க, இம்பார்ட்டண்ட் ஒரு ரிவர் சரிங்களா, இமாலயன் ரிவரில் மிக முக்கியமான ஒரு பெரனியல் ரிவர் செனாப், ஓகேவா. என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதாவது உலகின் மிக உயரமான ரயில் பாலம் சரிங்களா, உலகின், ஓகேவா, உலகின் மிக உயரமான ரயில் பாலம் எங்கே கட்டியிருக்காங்க, செனாப் ஆறு, ஓகேவா, செனாப் நதியில் கட்டியிருக்காங்க ரைட்டுங்களா. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்டுலேயே மிக ஹையஸ்ட்டு, ஓகேவா. ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 359 மீட்டர், ஓகேவா. ஸோ 359 மீட்டர் அப்படின்னா அது 1178 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது, ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாரிஸில், ஓகேவா, ஈஃபில் டவர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஈஃபில் டவரை கம்பேர் பண்ணும்போது 35 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ஓகேவா, கம்பேரிட்டிவ்லி ஈஃபில் டவர் சரியா. ஸோ ஈஃபில் டவரோட ஒப்பிடும் பொழுது நம்மளுடைய செனாப் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் வந்து உயரம், ஓகேவா. அப்போ ஈஃபில் டவரோட ஹைட்டு நம்மளுடைய செனாப் பிரிட்ஜ், ஓகேவா. சரி, இதை வந்து செனாப் நதி, ஓகேவா, இதை வந்து கட்டினது யார், ஓகேவா, இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர், ஓகேவா. ஸோ செனாப் பிரிட்ஜை கட்டியவர்கள் அந்த ஆர்கனைசேஷன் ரைட்டா, கொங்கன் ரயில்வே. மொத்தம் 3 ஆர்கனைசேஷன் இருக்குது, நம்ம 3 பார்க்கலாம். கொங்கன் ரயில்வே சரியா, கொங்கன் ரயில்வே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு அமைப்பு, ஓகேவா, ஆர்கனைசேஷன். தென் தேர்ட் ஒன் நம்மளுடைய டிஆர்டிஓ சரிங்களா. ஸோ இது இவங்க இந்த ஆர்கனைசேஷன் தான் செனாப் நதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிருக்காங்க, ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம் 25th, ஓகேவா, 25th. இன் ஜெனூட்டி, ஓகேவா, இன்ஜெனூட்டி, ஓகேவா. ஸோ இந்த இன்ஜெனூட்டின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாசாவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நாசாவுடைய ப்ராஜெக்ட், ஓகேவா, நாசாவோட ப்ராஜெக்ட்டு. அவங்க எதற்காக இந்த வேலையை வந்து இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்திற்கான சரியா. ஸோ ஒரு ஹெலிகாப்டர் வடிவிலான ஒரு ரோபாட், ஹெலிகாப்டர் வடிவிலான ரோபாட், ஓகேவா, ஹெலிகாப்டர் வடிவிலான ரோபாட். அது வந்து பார்த்தீங்கன்னா மாசை போயிட்டு ரீச் பண்ணிடுச்சு. அவங்க சொன்ன டார்கெட்டோட வந்து ஒரு 14-15 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. இப்போ செவ்வாய்கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ண நாசாவுடைய இன்ஜென்யூட்டி, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கரண்ட் அஃபர்ஸாக பார்க்குறோம், ஓகேவா. ஸோ இது யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இஸ்ரோவோட ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நாசாவோட ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. சரி, அடுத்தது 26th கரண்ட் அஃபர்ஸ், புதிய ராம்சர், ஓகேவா, புதிய ராம்சர் சதுப்பு நிலங்கள், ஓகேவா, புதிய ராம்சர் சதுப்பு நிலங்கள், ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக ராம்சர் சதுப்பு நிலங்கள், ஓகேவா, ராம்சர் அப்படின்றது வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் சிட்டி, ஓகேவா, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ராம்சர். இங்கே 1971 ஒரு ஒப்பந்தம் எழுதி போட்டாங்க சரியா. அந்த ஒப்பந்தத்தின்படி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சரிங்களா சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது சரியா. அந்த வகையில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்சர், ஓகேவா, வெட்லேண்ட் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த பட்டியலில் இணைக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்றது தான் வந்து இப்போ கரண்ட் அஃபர்ஸாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ சமீபத்தில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 சதுப்பு நிலங்களை இணைச்சிருக்காங்க, ஓகேவா. ஸோ 5 சதுப்பு நிலங்களை இணைச்சிருக்காங்க. சரி, இந்த 5 நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாருங்க, இருந்தால் கட்டாயம் நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ இந்த 5 3
ஓகேவா? அஞ்சில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா ஓகேவா. பேலன்ஸ் ரெண்டு தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அப்போ அந்த ரெண்டு தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? கட்டாயம் படிக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். ரெண்டாவது லாங்கவுட் சோலை காப்புக்காடு, லாங்கவுட் சோலை காப்புக்காடு சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. வேறு என்ன கூடுதல் தகவல்? இதோட தமிழ்நாட்டில் மொத்தம் 16 ராம்சர் சைட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ராம்சர் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது ஓகேவா. ஸோ ராம்சர் பட்டியலில் முதலிடம் நம்மளுடைய தமிழ்நாடு, மொத்த எண்ணிக்கை 16 சரிங்களா. அதில் அப்படி கம்பேர் பண்ணும்போது மொத்தம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 சைட்டோட முதல் இடத்துல நம்ம இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 80 ராம்சர் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இதுதான் சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ் ரைட்டுங்களா. அடுத்து மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் 27 ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2024, ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2024. இதை பப்ளிஷ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஓகேவா. ஸோ ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2024 பப்ளிஷ்டு பை ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஓகேவா. இதில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் அதுதான் கொஸ்டின் ஓகேவா. இந்தியா வந்து 93வது இடத்துல இருக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் ஓகேவா. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து டென்மார்க். இவங்க தொடர்ச்சியாக ஆறாவது ஆண்டாக டென்மார்க் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்தியாவுடைய பிளேஸு ஆஸ் வெல் அஸ் வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் 28, 58வது ஞான பீட விருது ஓகேங்களா. 58வது ஞான பீட விருது ஓகேவா. யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. மொத்தம் ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க. 58வது ஞானப்பீட விருது இருவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா. அதில் ஒருத்தரோட பேர் வந்து குல்சார் அல்லது இன்னொரு பேர் இருக்கு சம்பூரன் சிங் கல்ட்ரான்னு சொல்லுவாங்க. சம்பூரன் சிங் கல்ட்ரா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உருது கவிஞர் கமா பாலிவுட் சினிமா இல்லையா, ஹிந்தி பாலிவுட் மும்பை ஓகே, பாலிவுட் சினிமா எழுத்தாளர் ஓகேவா. ஸோ குல்சர் ஆர் சம்பூரன் சிங் கல்ரா உருது கவிஞர் பாலிவுட் சினிமா எழுத்தாளர் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜகத்குரு ராம பதாச்சாரியார், ஜகத்குரு ராம பதாச்சாரியார் ரைட்டுங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத ஓகேவா. ஸோ ஸ்காலர் அறிஞர்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருத அறிஞர் ராம பதாச்சாரியார் ஓகேவா. குல்சார் அண்டு ராம பதாச்சாரியார் ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஃபேக்டவா நம்ம முடிவு நொறுங்கிட்டு இருக்கோம் சரிங்களா. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள், கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டிகள் யூ நோ வெரி வெல் முதல் முறையாக சரிங்களா. முதல் முறை எங்கே நடந்துச்சுப்பா? தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடந்தது ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். சரி, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி
சென்னை, திருச்சி, கோவை மற்றும் மதுரை. ஓகேங்களா? கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் இந்த நான்கு நகரங்களில் நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இந்த போட்டியில் முதலிடம், இரண்டாம் இடம், சரிங்களா, இல்லை தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா மாநிலம் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மொத்தம் 158 மெடல்ஸ். ஓகேவா? ஸோ 158 மெடல்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்திய தமிழகம், சரிங்களா? ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளுடைய நாடு தான், நம்ம தமிழ்நாடு தான், சரிங்களா? ஸோ தமிழ்நாடு 38 கோல்டு, 38 தங்கத்துடன் இணைந்து, ஓகேவா, இன்க்ளூடிங் 38 கோல்ட், மொத்தம் வந்து 98 மெடல் நம்ம அடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏன் மகாராஷ்டிரா சொல்லலைன்னா நம்மளுக்கு அது ஜஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மெடல் கேட்குறதே பெரிய விஷயம், பட் தமிழ்நாடுன்னு வரும்போது கோல்டு எத்தனை அடித்தாங்கன்றது நம்ம கட்டாயம் படிக்கணும், சரியா? ஸோ இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் அப்படின்னா இந்தியா வந்து எத்தனை கோல்டு அடித்தாங்க, ஓகேவா, ஏஷியன் கேம்ஸோ இல்லை வந்து காமன்வெல்த்தோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னலில் படிக்கும் பொழுது இந்தியா எந்த பிளேஸு, எத்தனை கோல்டு, எத்தனை சில்வர், எத்தனை பிரான்ஸ், அந்த மாதிரி நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் லாஸ்ட் ஃபேக்ட், 13th ஒன், ஃபெப்ரவரி மாதத்தினுடைய முக்கியமான டேஸ். ஓகேவா? ஸோ நம்ம வளவலன்னு சொல்லிட்டு ஒரு 20-25 டேட்ஸ்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கலாம், நம்மளுக்கு நேரம் இல்லை, முக்கியமான தினம் மட்டும் நம்ம பார்த்துருவோம், ரைட்டா? ஒரே ஃபேக்டில் ஃபெப்ரவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனோ வெரிவல் இந்திய கடலோர காவல் படை தினம். ஃபெப்ரவரி 1 இந்திய கடலோர காவல் படை தினம், ரைட்டுங்களா? எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1978 வி ஆர் செலிப்ரேட்டிங். ஓகேவா? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், ஃபெப்ரவரி 2 என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெட்லேண்ட் டேன்னு சொல்லுவாங்க, சதுப்பு நிலங்கள் தினம். ஓகேவா? வேர்ல்டு வெட்லேண்ட் டே, உலக சதுப்பு நிலங்கள் தினம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். ஓகேங்களா? உலக சமூக நீதி தினம் ஃபெப்ரவரி 20, ஃபெப்ரவரி 1, ஃபெப்ரவரி 2, ஃபெப்ரவரி 20. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழிகள் தினம், சர்வதேச தாய்மொழி தினம், ரைட்டுங்களா? இறுதியாக ஃபெப்ரவரி 28 எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு ஃபேக்ட் தான், தேசிய அறிவியல் தினம், தேசிய அறிவியல் தினம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெப்ரவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர், ரைட்டுங்களா? நம்ம மீண்டும் வந்து அடுத்த மார்ச் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிப்போம், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அந்த 30 ஃபேக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லிமிட்டடாக தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கரண்ட் அஃபேர்ஸ் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம், ஓகேவா, இந்த வரக்கூடிய குரூப் 4 உங்களுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? கூடிய விரைவில் மார்ச் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வழங்க போகிறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் அகைன்.